ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் பேஸ்ட் ஆன் டிரான்சிஸ்டர்ஸ் 5200-1943. இந்த டிரான்சிஸ்டரை வச்சு நான் ஆம்ப்ளிஃபையர் வந்து ஃபுல்லாக ஆம்ப்ளிஃபையர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு திருச்சியிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, அவங்களுக்காக நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அவர் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்திருக்காரு இந்த ஆம்ப்ளிஃபையரை வந்து டெலிவரி எடுத்துக்கிறதுக்காக. பட் அவரே ரெக்வஸ்ட் பண்ணார், லைக் வந்து இந்த ஆம்ப்ளிஃபையரை அப்படியே நீங்கள் வந்து வீடியோவாக போடுங்க அப்படின்னு வந்து அவரே ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதனால தான் இந்த ஆம்ப்ளிஃபையர் நான் வீடியோவாக போடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக வாங்கிட்டு போக தான் ரெடியாக இருப்பாங்க. ஸோ நானும் வந்து எதுவும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஓகே இருந்தாங்க எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். எனக்கு வீடியோ போட சரியாக டைம் இருக்காது. பட் இந்த டைம் என்னென்னா கஸ்டமரே வந்து ஓகே நீங்கள் வீடியோ போட்டு கூட கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் வந்து இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க. இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபுல் செக்கிங் வீடியோ தான் இது. ஸோ லாஸ்ட் ஆம்ப்ளிஃபையருக்கு நீங்கள் ஒயரிங் வந்து கொஞ்சம் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் அவசரத்தில் செஞ்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி வேறு என்னென்னமோ சொல்லியிருந்தீங்க. பட் இந்த ஆம்ப்ளிஃபையரில் நான் அதெல்லாம் ஓகேவாக பண்ணியிருக்கேனான்னு பாருங்கள். அந்த ஸ்க்ரூஸ் கூட சொல்லியிருந்தீங்க, அந்த ஸ்க்ரூ கூட பேலன் கீ மாற்றிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஃபுல் ரிவ்யூ அண்டு எப்படி வந்து ஆடியோ இருக்குங்கிறத பார்க்குறேன். அதேமாதிரி ப்ரைஸ் ரேஞ்சும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆனால் நான் ப்ரைஸ் ரேஞ்ச் சொன்னாலும் வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ இந்த போன ஆம்ப்ளிஃபையருக்கு நான் ப்ரைஸ் ரேஞ்சு சொன்னேன், அதாவது ஒரு 13,000 to 18,000. எதுக்கு சொல்கிறேன்னா, அதுக்கு தேவையான டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ், அதோட சப்பு, இது எல்லாமே வந்து நான் மாற்றி போடும்போது அதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ அதனால் வந்து நான் அந்த ப்ரைஸ் ரேஞ்சு மாற்றி சொல்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரும் அதே மாதிரி ஒரு கிளியராக ஒரு க்ளீனாக ஒரு ரிவ்யூ தரேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் பேக் வியூவர்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையரோட எந்தெந்த மெட்டீரியல் வச்சு பில்ட் பண்ணியிருக்கோம், அதாவது எந்தெந்த பொருள் போட்டிருக்கோங்கிறத நம்ம எல்லாமே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மேட் பிளாக் ஆக்ரிலிக் போட்டிருக்கேன். நடுவில் வந்து கிளாசி, வந்து இதுக்கு டிஸ்பிளேக்கு வந்து கிளாசி பிளாக்கு. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட் பிளாக்குங்க. ஃபுல்லாக ஆலன் கீ ஸ்க்ரூஸ் போட்டு அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக சேர்த்துற அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கேன். போன வாட்டி அந்த தப்பு தான் பண்ணேன். பட் அன்றைக்கி அது வந்து அந்த ஆக்ரிலிக் ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா ஆலன் கீ ஸ்க்ரூ போடுற அளவு கூட இடம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அப்படி போட்டிருந்தேன். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் லுக்குங்க. இன்னும் தூரத்துக்கு வந்து காட்டுற பாருங்கள். ஓகேங்க, இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூ எல்லாம் பார்த்தாச்சு. யூஎஸ்பிக்கு வந்து இப்போ முன்ன மாதிரி வந்து இந்த பட்டன் வர டைப்லாம் வைக்கிறதே இல்லை, ஒன்லி யூஎஸ்பியோட போர்ட் மட்டும்தான் இருக்கும். யூஎஸ்பியோட சாக்கெட் மட்டும்தான் இருக்கும். இந்த பக்கம் பட்டன் எதுவும் வராது, டிஸ்பிளே வரும். இங்கே இந்த இடத்துல டிஸ்பிளே வந்துடும், இங்கே ரிமோட் கிட்டோட டிஸ்பிளே வந்துடும். இந்த மாடலில் தான் இப்போ ஆக்ரிலிக் போட்டுட்ருக்கேன் நான். இந்த மாடல் ஆக்ரிலிக் வந்து புதன்கிழமை வந்து எனக்கு வந்து கொரியர் வச்சா எனக்கு வந்து செவ்வாய், சரி புதனுக்கு அடுத்து வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை என் கைக்கு வர மாதிரி இருக்கும். நிறையா ஒரு 6-7 மாடல் வருதுங்க. நான் வந்து வீடியோ கண்டிப்பாக போடுவேன், வேணுங்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக புக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா ஒயரிங் வந்து கொஞ்சம் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த பிசிஎம் கிட்டு, பிசிஎம் கிட்டிலேருந்து ஒயரிங்க்கு வந்து ஸ்லீவ் போட்டுட்டேன், ஒயிட் ஸ்லீவு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்டும் இதுவும் டிஸ்பிளேவும் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் ப்ரொடக்ஷனில் வர 3030 10 ஆம்பியர் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மரு, டைப் 16 உங்களுக்கு வந்து 4 இன்ச் ஹைட்டில், டைப் 16 உங்களுக்கு 4 இன்ச் ஹைட் வந்துடும். 4 இன்ச் ஹைட்டில் 2.5 இன்ச் கோரில் உங்களுக்கு வந்து ஹெச்டி 10 ஆம்பியர் ஹெச்டி தரும். மார்க்கெட் டிரான்ஸ்ஃபார்மரோட உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் நல்லாயிருக்கும். அதேமாரி கோரும் இது பார்த்திங்கன்னா, அதாவது கேஜ் பார்த்திங்கன்னா, நம்ம காப்பரோட கேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 16 கேஜில் போட்டிருக்காங்க. ஸோ வந்து பக்காவான ஆம்பியர் வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் தரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து ஃபுல்லாகவே டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த யூசர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இதோட யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2x2.8 இன்ச்சும் மீதி எல்லாமே 6 இன்ச்சு யூஸ் பண்ணுறாங்க. சப்பு பார்த்தீங்கன்னா 10 to 12 இன்ச்சுக்குள்ளே ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக 4 கெப்பாசிட்டர் போட்டு, 4 சாம்வா கெப்பாசிட்டர் போட்டு, மெட்டல் டயோட் போட்டு பூஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்புட்டில் வந்து எந்த விதமான லேகும் இருக்கக்கூடாது. நான் எப்பயுமே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் விஷயத்தில், பவர் விஷயத்தில் வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணி கொடுப்பேன். அப்போ தான் வந்து எனக்கு ரிசல்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் வெளியே கொடுப்பேன் ஆம்ப்ளிஃபையரு. இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர் நீங்கள் உங்களுக்கு வீடியோக்கு போடுறதுக்கு முன்னாடியே நான் கஸ்டமருக்கு போட்டு காட்டிட்டேன், அவர் சாட்டிஸ்ஃபைடுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே போடுறேன்.
இந்த பிசிஎம் கிட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இன்புட்டும் கோஆக்சியல் இன்புட்டும் வரும். இது நான் வந்து கட்டிங் பண்ணி தான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் ஆக்ரலிக் மாதிரி வந்துருங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேனு, உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் கனெக்ஷன் வந்துடும். இது வந்து அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோட 6 சேனல் டிரான்சிஸ்டர் மாடலில் வந்து கொடுத்துருக்கிறது. பர் சேனலுக்கு 80 to 120 watts வரைக்கும் உங்களுக்கு எடுத்துக்க முடியும். இதில் நல்ல டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க அல்ட்ரா டிஜிட்டல். அதுக்கப்புறம் சப்புக்கு பார்த்தீங்கன்னா 4 டிரான்சிஸ்டரில் குமார் ஆடியோஸோட மோனோ போட்டிருக்கேன், பேரலல் மோனோ. இதில் பார்த்தீங்கன்னா 5200+1943 யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோட 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கரில் இருந்து வர்ற ஷார்ட் சர்க்கியூட்டையும் உங்களோட ஆம்பிளிஃபையர்லேருந்து வர்ற வோல்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் உங்கள் ஸ்பீக்கரை பாதிக்காத வகையில் வந்து இது காப்பாற்றிடும். ஸோ அந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து இன்னொரு விஷயமும் பண்ணோம், என்னென்னா டிலே பண்ணோம். இப்போ இது வந்து டிலேவோடு வர்ற ஃபங்க்ஷன் உள்ள ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த டிலே ஆப்ஷன் வந்து 5 to 6 seconds வந்து கொடுக்குது. ஸோ வந்து ஆன் பண்ணும் போதும் ஆஃப் பண்ணும் போதும் பெருசாக எந்த ஒரு சவுண்டும் வரல. ஓகேங்க. இதுதான் ஆம்பிளிஃபையரோட டாப் வியூ. ஒயரிங் வந்து ஓகேவா இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இதுதான் ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூ, மறுபடியும் ஒரு வாட்டி காட்டிடுறேன். இப்போ வந்து முன்ன மாதிரி என்னோட கடை நேம் வந்து எதுவும் போடுறது கிடையாது. சோனி இல்லைன்னா JBL இந்த மாதிரி ஏதாவது பிராண்ட் நேம் மாதிரி போட்டு கொடுத்துட்றது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கடை நேம் வந்து போட்டோம்னா சில பேர்த்துக்கு வந்து நான் வந்து அதை வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும் அது மாதிரி பண்ண முடியலங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. சில கஸ்டமர்ஸ் வந்து என்னோட நேம் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு பேனலுக்கும் அவங்கவுங்க நேம் போட்டு கொடுக்க முடியாதனால இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ ஆன் பண்ணி நம்ம இந்த ஆம்பிளிஃபையரோட செக்கிங்கை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுமாரி இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நான் ஆர்டர் எடுத்து பண்ணி தான் தந்துட்டுருக்கேன். பட் மினிமம் ஆர்டர் தான் எடுப்பேன். ஒரு வாரத்துக்கு என்னால் எத்தனை கொடுக்க முடியுமோ அதை மட்டும் தான் எடுத்து அதை மட்டும் நான் டெலிவரி பண்ணிடுவேன். சும்மா நிறைய எடுத்து வச்சுக்கிட்டு 2 வாரம் 3 வாரம் இழுத்தடிக்க மாட்டேன், அந்த வேலையே இருக்காது என்கிட்ட. அப்படி ஆர்டரே நிறையா வந்தால் கூட என்னால் முடியும் முடியாதுங்கிற சொல்லிவிட்டு ஓகே வாரம் தான் மட்டும் தான் எடுப்பேன், இல்லைனா வேணான்றேன். ஓகே கைஸ், இப்போ நான் செக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆம்பிளிஃபையர்லாம் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நான் சொன்ன மாதிரி ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணிட்டேன். நான் இந்த பிசிஎம் கிட்டில் இன்னொன்று கவனித்தேன், இது வந்து இன்பில்ட் வியூ மீட்டர் மாதிரி ஒர்க் ஆகுது. லைட்டாக அந்த டிஸ்பிளேல வியூ மீட்டர் மாதிரி ஒரு இது வருது. ஸோ நான் அதை ப்ளே பண்ணும் போது உங்களுக்கே தெரியும். ஸ்பீக்கர் என்னென்னா 2 8-inch கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் ஒரு 8-inch, இந்த பக்கம் ஒரு 8-inch. நான் எப்பயும் சொன்ன மாதிரி ஐவாவில் கலர் ஊஃபரு, இந்த ஊஃபர் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது, வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க. ட்யூட்டர் வந்து ஜிடெக் ட்யூட்டரு. சப்பும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பட் என்னென்னா சப்பு வந்து ரூம்குள்ளே இருக்குது, அந்தளவுக்கு இதில் கேட்க வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து ஆடியோ ப்ளே பண்ணுறேன், நீங்கள் இயர்ஃபோன்ஸ் போட்டு கேட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். இப்போ நான் பாட்டு ப்ளே பண்ணுறேன், லேப்டாப்பில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ப்ளே பண்ணுறேன்
ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஃபுல் ரிவ்யூவும் என்னென்ன போட்டிருக்கேங்கிற காம்போனன்ஸ் லிஸ்ட்டும் சொல்லிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 15,000 20,000 வரைக்கும் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிசிஎம் கிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பிசிஎம் கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே டிரான்சிஸ்டர் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குமாரோடையஸோட 4 டிரான்சிஸ்டர் போட்டிருக்கேன், 4 கெப்பாசிட்டர் போட்டு பண்ணியிருக்கேன், ஆக்கர்லிக் வித்து கேபினெட் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு வந்து அதேமாதிரி ஓன் ப்ரொடக்ஷன் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கேன். இது வந்து பியூர் காப்பருங்க, எவ்வளோ ஓடினாலும் மேக்ஸிமம் ஹீட்டே உங்களுக்கு கொடுக்காது. சில ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் நானே பார்த்துருக்கேன், மார்க்கெட்டில் வர்றது 10 ஆம்பியர், 15 ஆம்பியர், 20 ஆம்பியர்லாம் கொடுக்குறாங்க. பட் ஆனால் ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. நல்ல குவாலிட்டியான காப்பர் போடலாம் அப்படி தாங்க வரும். ஸோ இதை குவாலிட்டியான காப்பர் நாங்கள் போட்டிருக்கோம், உண்மையாகவே நல்லாயிருக்கும். எங்ககிட்ட நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் கூட தனியாக கூட வாங்கி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து இந்த காஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே வருங்க. நீங்கள் வேணும்னு நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம், அவைலபிலிட்டி இருக்குது. நான் ரெடி பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கேன், பார்த்து எனக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதோட ஆடியோ டெஸ்டிங்கும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த ஆம்ப்ளிஃபையரில் கெயின் பார்த்தீங்கன்னா இங்கே சப்புக்கு 4 விதமான கெயின் கொடுத்துருக்காங்க. சப்பு லெவல், சப்பு கெயின், அப்புறம் 2 ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருக்க சப்பு உங்கள் சப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பக்காவாக மேட்ச் ஆகக்கூடிய அளவுக்கு இவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 ஆம்பியரையது 12 ஜீரோ 2 ஆம்பியரையது கொடுங்க. அது கொடுக்காமல் இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க, செம்மையாக இருக்குது. ஜிடெக்லேருந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ணும்போது 2 ஆம்பியர் மினிமம், 12 ஜீரோ 2 ஆம்பியர் மினிமமாக கொடுங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இந்த மாதிரி சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. நானும் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் வீடியோஸும் நிறையா போட்டுக்கிட்டே இருக்கேன். என் கடையில் வந்து கொஞ்சம் இடம் கம்மிங்க, ஸோ அதனால தான் ரொம்ப கிளாரிட்டியாக ஒரு ஆம்பை வந்து நல்லா வெளியே வச்சு தெளிவாக உங்களுக்கு நல்லா பார்க்க ஒரு பயங்கரமான ஃபினிஷிங்காக காட்ட முடியல, என்னால் கடையிலே வச்சு காட்டுறதுனால தான். ஓகே கைஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி புது புதுசாக இன்னும் என்னென்ன வருதோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஏற்கனவே பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.